அடிப்படையிலேயே வேதனைக்குரியது கண்டிக்கத்தக்கது. நம்முடைய சகோதரர் மாநில செயலாளர் நாகராஜன் அவர்கள் தனக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காவல்துறை ஆய்வாளர் காவல்துறை உதவி ஆய்வாளர் தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு போன்ற எல்லா பிரிவுகளுக்குமே கடந்த 5-6 மாதங்களாக தொடர்ந்து புகார் மனு கொடுத்து வருகிறார். தொடர்ந்து அவருக்கு மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. அவர் வீட்டிலே வந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் எதிரிகளை கைது செய்யுங்கள் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசு இந்த காவல்துறை அவருடைய கடிதத்திற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அலட்சிய போக்கோடு அவர்கள் இருந்து விட்டார்கள். அதனுடைய அஜாக்கிரதை தான் அந்த எதிரியை கூப்பிட்டு கூட நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் அவர் டிஎஸ்பிக்கு வேண்டப்பட்டவர் ஆகையினாலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. அத்தனை இருந்த பிறகும் கூட ஒரு டிஎஸ்பியுடைய தொலைபேசியில் இருந்து மிரட்டல் வந்திருக்கிறது. அதற்கான காரணம் யார் என்று அரசாங்கத்திற்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். அவர்கள் அழைத்து கூட ஒரு விசாரிக்கவில்லை, ஒரு கண்டிக்கவில்லை. இந்த மெத்தன போக்கு தான் இந்த படுகொலைக்கு காரணம். தொடர்ந்து அவருக்கு மிரட்டல் வந்திருக்கிறது. பாவம், அந்த குழந்தைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனை இழந்து காவல்துறையினுடைய அஜாக்கிரதையினாலே இந்த படுகொலை நடந்திருக்கிறது என்று அகில பாரத இந்து மகா சபா பதிவு செய்கிறது. தமிழக அரசு காவல்துறை இந்த படுகொலைக்கு காரணமானவர்களை கைது செய்வதோடு அந்த குடும்பத்திற்கு நீதியும் நிவாரணமும் கிடைக்க தமிழக அரசு செய்ய வேண்டும். தமிழக அரசை நாங்கள் நம்புகிறோம். 1008 பிரச்சனை இருந்தாலும் கூட தமிழக அரசு இந்த அப்பாவி நாகராஜனுடைய படுகொலைக்கு நீதியும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகா சபா கோரிக்கை வைக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்களுக்கு சரியான நீதியும் நிவாரணமும் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மென்மேலும் பெரிய போராட்டமாக நடக்கும். தமிழகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்காது என்று நாங்கள் நம்புகிறோம்.